in the beach, beach ridges, beach cusp, sand ripple, runnel, long bars, spit, hook, tumbalo. இந்த மாதிரியான லேண்ட் ஃபார்ம்ஸ் எப்படி உருவாகுது, இதோட உருவாக்குறதுக்கும் வேவோட ஆக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம், இதை பற்றி தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம பார்க்குறது ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் த ஜாம் எக்ஸாமினேஷன். அண்ட் இந்த வீடியோ நம்பர் 18. அது இது வந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் தான், அதான் கோஸ்டல் ஜியோமார்ஃபாலஜியோட பார்ட் 2 வீடியோ. அண்ட் இதுக்கு ரெஃபர் பண்ண புக் வந்து ஜியோமார்ஃபாலஜி பை சவீந்திர சிங் அண்ட் ஜென்ரல் ஜியாலஜி பை வி ராதாகிருஷ்ணன். Welcome to my channel Success Guru and myself Panchanadam, and let's get into the heading. So ஏற்கனவே erosional process அதோட லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து டிரான்ஸ்போர்டேஷன்லேருந்து ஆரம்பம். ஆக்சுவலாக மற்ற ஜியோமார்பிக் ஏஜென்ட்டுக்கும் இந்த கோஸ்டல் ஜியோமார்பிக் சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் டிரான்ஸ்போர்டேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரிவரோட செரிமன் டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரம் த ஹெட் டு த மவுத், அதாவது ஒரு ஆரம்ப இடத்துலேருந்து குடல் கடல் நோக்கி தான் நேராக போயிட்டுருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த ஓஷன் எடுத்துக்கிட்டீங்க அல்லது சி வேவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரேஷன் சொல்லுவாங்க, இந்த அலை முன்னாடி பொங்கி வருது இல்லையா, அது பேர் அப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா. அந்த அப்ரேஷன் போது செரிமெண்ட்டை கடல்லேருந்து டுவர்ட்ஸ் லேண்ட் செரிமெண்ட் கொண்டு வரும் அலை. அதே இது பேக் வாஷ்னு சொல்லுவாங்க, அந்த அலை அடிச்சு திரும்பி தண்ணி பின்னாடி போகும்ல, அது பேர் பேக் வாஷ். இந்த போர்ஷன் மாதிரி பேக் வாஷ் இது போகும்போது என்ன ஆகும்னா கொண்டு வந்த செரிமெண்ட்டையோ குறைச்சோ கூடையோ திரும்ப எடுத்துகிட்டு போகும். ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா செரிமெண்ட் மூவ்மெண்ட்டு டுவோர்ட்ஸ் த கோஸ்ட் அண்ட் அவே ஃப்ரம் த கோஸ்ட் ரெண்டு டைரக்ஷனும் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஓஷன் அப்படிங்கிறது இல்லை சி அப்படிங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எரோஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு இல்லையா, சாரி எரோஷன் டுவோர்ட்ஸ் த சி அண்ட் அவே ஃப்ரம் த சி, இதில் ஒரு ஈக்வலிபிரியம் இருந்துச்சு அப்படின்னா அது வேவ் கட் பிளாட்ஃபார்மில் அங்கே வந்து ஒரு ஈக்குவல் ப்ரொஃபைல் ஆஃப் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா அந்த லொக்கேஷனில் எரோஷனும் நடக்காது டெபாசிஷன் நடக்காது, அங்கே லேண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கோ அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுக்கு தான் ப்ரொஃபைல் ஆஃப் ஈக்குவலிபிரியம். இது எப்போ அட்டைன் ஆகும் அப்படின்னா அப்ரஷ் செரிமெண்ட்டும் பேக் வாஷ் செரிமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது நடக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாங் ஷோர் கரண்ட்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த வேவ் எப்போவுமே எப்படி இருக்கும்னா டுவோர்ட்ஸ் த கோஸ்ட் அவே ஃப்ரம் த கோஸ்ட் சொன்னோம் இல்லையா மூமெண்ட். இந்த மூமெண்ட் சில நேரங்களில் ஒரு டைரக்ஷனில் வந்து இந்த வேவ் கோஸ்ட்டை ஹிட் பண்ணும் ரைட்டா. அது ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுதான் வந்து லாங் ஷோர் கரண்ட்னு சொல்கிறோம். செரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் எப்படின்னா இந்த கோஸ்ட்டுக்கு பேரலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கோஸ்ட் லேண்ட்னு வச்சுப்போம் ஓகேவா. ஜென்ரல் அப்படி சொன்னோம் அப்படின்னா வேவோட அப்ரஷும் டுவோர்ட்ஸ் த கோஸ்ட் அவே ஃப்ரம் த கோஸ்ட் பெர்பெண்டிகுலர் டு த கோஸ்ட் இல்லையா, அது செங்குத்தாக போயிட்டு இருக்கும்னு சொன்னோம். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா லாங் ஷோர் கரண்ட்டில் வேவோட ஹிட்டிங் டைரக்ஷன் வந்து ரஃபாக ஒரு 30 to 45 degrees ஆங்கிள் இருக்கும் ஓகேவா. இந்த 30 degrees இன்டர்நேஷனில் அந்த வேவ் வந்து கோஸ்ட்டை ஹிட் பண்ணும். அண்ட் ரிட்ரீட் ஆகும்போது பெர்பெண்டிகுலர் டு த லேண்ட் நடக்கும், ஏன்னா இப்படி தானே இன்டர்நேஷன் இருக்குது. ஸோ ரிட்ரீட் வந்து இந்த லேண்டுக்கு செங்குத்தாக தான் பின்னோக்கி நகரும், ஆனால் முன்னோக்கி நகரும்போது ஒரு ஆங்கிளில் வந்து இந்த கோஸ்ட்டை ஹிட் பண்ணும். ஸோ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இங்கே ஹிட் பண்ணும் ரிவர்ஸ் ஆகும், திருப்பி ஹிட் பண்ணும் ரிவர்ஸ் ஆகும். ஸோ ஓவரால் டைமில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த செரிமெண்ட் வந்து அலாங் த ஷோர் ப்ராசஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த லாங் ஷோர் கரண்டோட மெயின் ஒர்க்கு. அண்ட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்காலில் 7 months டுவோர்ட்ஸ் நார்த் லாங் ஷோர் கரண்ட் மூவ் ஆகுது, அண்ட் 5 months டுவோர்ட்ஸ் சவுத் லாங் ஷோர் கரண்ட் மூவ் ஆகுது. அண்ட் இந்த மூமெண்ட்னாலேயே நம்ம கோஸ்டல் லைனில் பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட்லேயும் சரி இந்த அரேவியன்சி கோஸ்ட்லேயும் சரி சில லேண்ட் ஃபார்ம்ஸ் உருவாகுது. அது எப்படின்னு நம்ம ஃபியூச்சர் அந்த டெபாசிஷன் லேண்ட் ஃபார்ம் பார்க்கும்போது சொல்கிறோம் ஓகேவா. ஸோ டெபாசிஷனுக்குள்ள போகலாம். சிக்னிஃபிகண்ட் டெபாசிஷன் லேண்ட் ஃபார்ம் டெவலப் பை தி சி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சஸ் பார்ஸ் பேரியர் சாஃப்ட் ஷோர் லாங் ஷோர் பார்ஸ் ஸ்பிட்டு ஹூக்கு லூப் இந்த நிறையா இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பீச் அப்படின்னு என்னென்னு சொல்லிடுவோம். ஏ ப்ளூம் அப்படிங்கிறவர் 1979 டிஃபைன் பண்ணியிருக்காரு பீச் அப்படின்னா செடிமெண்ட் இன் மோஷன் அலாங் அ ஷோர் இஸ் கால்டு பீச். ஸோ கடலோரத்தில் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மூமெண்ட் ஆகக்கூடிய செடிமெண்ட்டை வந்து பீச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பீச்சுங்கிறதே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லேண்ட்ஃபார்ம் கிடையாது. எரோஷன் அதிகமாச்சுன்னா பீச் காணா போயிடும், டெபாசிஷன் அதிகமாச்சுன்னா பீச் வந்து பெருசாகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் அப்படி சொல்கிறார் அவர். அண்ட் இந்த பீச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்க, எதை வச்சுன்னா அதில் இருக்க செரிமெண்ட்ஸ் வச்சு. ஸோ பொதுவாக வந்து ஃபைன் டு கோர் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஷிங்கிள் பீச், அது வந்து கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸ் சாண்ட் இருக்கும் அல்லது பெபிள்னு சொல்லலாம் அந்த மாதிரி சைஸில் இருக்கும். இதோட இன்னும் பெருசம்னா ராக்கி பீச்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா காபுல் போல்டர் இந்த சைஸில் செரிமெண்ட்ஸ் அல்லது ராக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ராக்கி பீச் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. இந்த சீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விஷயங்களில் வந்து இதுக்கான சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் கொண்டு வரக்கூடிய செரிமெண்ட்ஸாக இருக்கலாம் ஒன்று,
அடுத்து இந்த எரோஷன்னால் சி வேவோட எரோஷன்னால் அங்கே இருக்க லேண்ட் ஃபார்ம்லையும் இரோட் பண்ணிருக்கலாம். அப்புறம் மரைன் சைடில் ஒரு நடக்கக்கூடிய மாஸ் வேஸ்டிங் லேண்ட் சைடுனால அது ஒரு சோர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா சோர்ஸஸ் சொல்கிறாங்க எதுக்குன்னா இந்த பீச் செடிமெண்ட்டுக்கான சோர்ஸஸ். ஓகேவா? ஸோ அடுத்து லேண்ட் ஃபார்ம் பார்ப்போம். இந்த கீழே இருக்க படம் தான் ஒரு ஜென்ரலைஸ்ட் ப்ரொஃபைல் ஆஃப் அ பீச். ஸோ இதெல்லாம் இந்த இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். பொதுவாக சொன்னோம்னா இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம். என்னென்ன பார்த்தீங்கன்னா ஐடியல் பீச்சோட சுச்சுவேஷன் இது தான். ஸோ இது ரெண்டாக பிரிக்கிறாங்க, அப்பர் பீச் லோவர் பீச்னு. இதுதான் வந்து ஐடியல் சுச்சுவேஷன். இதில் சில நேரங்களில் வந்து ஸ்ட்ராங் பீச் அப்படிங்கிற போர்ஷன் ஒன்று உருவாகும், அது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அப்பர் பீச் அப்படிங்கிறது வந்து லேண்டோட லேண்டை சேர்ந்ததாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோர்ஸ் செடிமெண்ட்ஸ் ராக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் இன்க்ளினேஷன் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி 20 டிகிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து அப்பர் பீச்சோட ப்ராப்பர்ட்டி. இதுவே லோவர் பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபைன் செடிமெண்ட்ஸாக இருக்கும் அண்ட் அது கடலை சேர்ந்ததாக இருக்கும். அதில் இன்க்ளினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிகிரிலேருந்து கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் அப்பர் பீச்சுக்கும் லோவர் பீச்சுக்கும். அண்ட் சில இடங்களில் வந்து நம்ம சொன்ன அந்த டைடல் பீச் சாரி ஸ்ட்ராங் பீச்சினோட ஃபார்ம் ஆகும். அது வந்து எப்படி இருக்கும்னா பெர்மனன்ட் கிடையாது, அப்போ மாறக்கூடியதாக இருக்கும். அது எங்கே டெபாசிட்டாக இருக்கும் அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்ப்ரிங் டைடுக்கு மேலே டெபாசிட்டாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராங் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ஃபியூச்சர் பார்க்க போகிறது என்னன்னா பீச் ரிட்ஜஸ் அப்படிங்கிறது. இது ஒன்றும் இல்லை, சக்சஸிவ் லோ ரிட்ஜஸ் பில்ட் பை கன்ஸ்ட்ரக்டிவ் வேவ் பேரலல் டு த கோஸ்ட் லைன். ஸோ இங்கே வேவோட டெபாசிஷனால் ஒரு உயரமான பகுதி ரிட்ஜ் மாதிரி, ரிட்ஜ்னால் உயரமான பகுதி இல்லையா, ஷார்ப்பாக லாங்காக இருந்தால் ரிட்ஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து செடிமெண்ட்டு அலையோட ஆக்ஷன்னால் டெபாசிட் ஆகும். எப்படி இருக்கும்னா கடலுக்கு கோஸ்ட்டுக்கு பேரலாக ஃபார்ம் ஆகி வரும். அதுக்கு பேர் பீச் ரிட்ஜஸ் அல்லது பேம் அல்லது ரிட்ஜ் கூட சொல்லலாம். அடுத்த லேண்ட் ஃபார்ம் பேர் பீச் கஸ்ப். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு ஹெட்லேண்ட் எரோஷனில் ஷிங்கிள் அதாவது கிரெயின் சைஸ் பெருசாக இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மியாண்ட்ரிங் ரிவர் இருக்குல்ல அது லாஸ்ட் ஸ்டேஜ், அதுக்கு பேர் வந்து அனெஸ்ட்ரோமைசிங் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா கிளையாரும் ஒன்றா சேர்ந்து பெரிய ரிவராக வரும் இல்லையா. இந்த பெரிய ரிவர் கடலை போய் சேரும்போது என்ன ஆகும்னா கையில் டெபாசிட் கொண்டு வந்து சேமி டெபாசிட் பண்ணுவாங்க அங்கேயே. அப்போ என்ன ஆகும்னா ரிவர் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் சேராது, அது பிரான்ச்சாக பிரியும். அது பேர் அனெஸ்ட்ரோமைசிங் ஸ்ட்ரீம் அல்லது அனெஸ்ட்ரோமைசிங் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எங்கே கடலில் சேருதோ அதுக்கு பேர் பீச் கஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அங்கே நீ பார்க்கலாம் ஷிங்கிள்ஸ் அல்லது சாண்டோட பெரிய செடிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அடுத்து சொல்கிறது சாண்ட் ரிப்பிள்ஸு. இது உருவாகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து டைடல் ஆக்ஷனாக இருக்கலாம், வேவ் ஆக்ஷனாக இருக்கலாம். அடுத்து வந்து ரிட்ஜஸ் அண்ட் ரனல்ஸ். ரிட்ஜஸ் ஆல்ரெடி பார்த்தது தான், கோஸ்ட்டுக்கு பேரலாக செடிமெண்ட் வந்து நல்ல ஒரு ரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு பள்ளமாக இருக்கும், திரும்ப ரிட்ஜ் இருக்கும், சீரீஸ் ஆஃப் ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம் ரைட்டா. இந்த ரிட்ஜஸ்க்கு நடுவில் வாட்டர் ஸ்டாக்ரண்ட்டாக இருந்தாலும் இல்லை மூவ் ஆகிட்டு இருந்தாலோ அதுக்கு பேர் ரனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரனல்ஸ் பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டுக்கு பேரலாக தான் அதுவும் இருக்கும், ஏன்னா ரிட்ஜ் இப்படி தானே இருக்குது. ஸோ அது பேரலாக இதுவும் ஃபார்ம் ஆகும். Fed up with online classes? Having trouble in interaction and discussion in online classes? Looking for one-to-one learning? Then you are in the right place. GeologyAssignmentSupport.com is here to help you in your studies. For more details, check our website. Link is in the description. And அடுத்து இருக்கிற சோன் கிளாசிஃபிகேஷன் பீச் மூணா பிரிக்கிறோம், சாண்ட் பீச், சிங்கிள் பீச், போல்டர் பீச். அந்த இமேஜ் முன்னாடி பார்த்துட்டோம். பொதுவாக இந்த பீச்சோட விட்த் இருக்குல்ல கடல் நோக்கி போகிற போர்ஷன் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ப்ரோக்ரடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பீச்சோட திக்னஸ் அந்த செடிமெண்ட் கம்மியாகிட்டே வந்து கடல் வந்து டுவோர்ட்ஸ் கரையை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரெட்ரோக்ரடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ த ரிச் எம்பேக்மெண்ட் ஆர் மவுண்ட் ஆஃப் சாண்ட் ஃபார்ம்டு பை த செடிமெண்ட் த்ரூ த சீ வேவ் பேரலல் டு த ஷோர் லைன் ஆர் கால்ட் பார்ஸ். ஸோ அடுத்து பாரோட டெஃபினேஷன் சொல்கிறாங்க, அது எப்படி இருக்குன்னா அது ஒரு ரிஜ் தான் பட் கடலுக்குள்ளே ஃபார்ம் ஆகக்கூடிய ரிஜ். ஓகேவா? அதுக்கு பேர் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப லாங்லேருந்து கண்டினியூ வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆஃப் ஷோர் பார் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த பார் வந்து சமயங்களில் வளைஞ்சிருக்கும், ஃப்ரம் லேண்ட் டுவர்ட்ஸ் ஓஷன் போன வளைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்பிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது மூணுமே ஒன்று தான், இதில் வந்து சின்னதாக இருந்துச்சு பேரல் டு கோஸ்ட் இருக்கிறனால பார் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னும் பெருசாக இருக்குது ஆனால் பேரல் டு கோஸ்ட் தான் இருக்குது அப்படின்னா அது பேர் ஆஃப் ஷோர் பார் அப்படின்னு சொல்கிறோம். இது சின்னது தான் பட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இந்த லேண்ட் டுவர்ட்ஸ் த சீ ஒரு ஃபிங்கர்ல எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுதான் வந்து இந்த ஸ்பிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மேலே இமேஜ் வந்து ஸ்பிட்டுக்கான எக்ஸாம்பிள். சில நேரங்கள் என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ராங் விண்ட் இருக்கிற ஸ்ட்ராங் வேவ்ஸ் அதாவது பெரிய சூறாவளி புயல் அந்த மாதிரி டயத்தில் வந்து அழகாக விசாரமா அது வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா இந்த ஸ்பிட் சொன்னோம்ல ஃபிங்கர் எக்ஸ்டென்ஷன்
அது வந்து அப்படியே பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். எப்படி பெண்ட் ஆகும்னா, இந்த வேவ் ஆக்ஷன்லாம் ரொம்ப வளைஞ்சு டுவோர்ட்ஸ் த காண்டினென்ட் அல்லது டுவோர்ட்ஸ் த லேண்ட் வந்து திரும்பி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் ஹூக்குடு ஸ்பிட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது சிம்பிளாக ஹூக்குன்னு கூட சொல்லலாம். இந்த கீழே படம் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக லேண்ட் ஃபார்மில் இருக்க ஃபோட்டோ, அண்ட் இது வந்து ஒரு ஸ்கெச் அது. அண்ட் இது என்ன ஆகுனா, சில நேரங்களில் இந்த லிட்டோரல் கரண்ட் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஹூக்கே போய் லேண்டில் கனெக்ட் ஆகிடும். ஓகேவா, அப்படி கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நடுவில் வந்து ஒரு லகூன் ஃபார்ம் ஆகும். ஓகே, இது வந்து லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதே மாதிரியான லூப் வந்து ஐலேண்டை சுற்றி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லூப்டு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கனெக்டிங் பார் சொன்னோம்ல, இந்த கனெக்டிங் பாரோட ஓரியன்டேஷனும் கனெக்டிங் லேண்ட் ஃபார்ம்ஸை பொறுத்து நிறையா பேர் இருக்குது. அது வந்து பொதுவாக டூ ஹெட்லேண்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி வரலாம், அல்லது ஒரு ஹெட்லேண்ட் ஒரு ஐலேண்டை ஃபார்ம் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை டூ ஐலேண்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பொதுவாக டூ ஹெட்லேண்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரே கனெக்டிங் பார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஒரு ஹெட்லேண்டையும் ஒரு ஐலேண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டம்போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்குது, இது ஹெட்லேண்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, இது பேர் டம்போலோன்னு. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா கனெக்ட் ஆகிற மாதிரி ராமர் பாலம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவுமே வந்து ஜியோமார்ஃபாலஜிக்கலாக வந்து டம்போலோ அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். ஓகேவா, ஏன்னா அது வந்து இந்தியன் கான்டினென்ட் மெயின்லேண்டோட ஸ்ரீலங்கா கனெக்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ இதுவுமே வந்து இந்தியன் வந்து எப்படி சொன்னோம் இல்லையா, லாங் ஷோர் கரண்ட்டு டுவோர்ட்ஸ் நார்த் போயிட்டு இருக்கு, 7 மந்த்ஸு 5 மந்த்ஸ் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குன்னு, அந்த லாங் ஷோர் கரண்ட்னால ஃபார்ம் ஆனது தான் இந்த ஸ்பிட்டு நம்ம இந்தியாவில் ஃபார்ம் ஆகிருக்கிறது. ஓகேவா, ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விங்கடு ஹேண்ட் ஹெட்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெட்லேண்ட்லேயே ரெண்டு பக்கமும் சிங்கிள் டெபாசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது பார்க்க வந்து ரக்கம் அடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும் பொழுது, அதனால் பேர் விங்கடு ஹெட்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இந்த ஹெட்லேண்டில் வந்து மூணாக பிரித்து, ஒன்று வந்து மிட் பே பார், பேயில் வந்து மிடில் ஃபார்ம் ஆனால் பேர் மிட் பே பார், இதுவே வந்து மவுத்தில் ஃபார்ம் ஆனால் பேர் மவுத் பே பார், அல்லது பே மவுத் பார்னு சொல்லலாம். அண்ட் இதே வந்து ஹெட்டில் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா பே ஹெட் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லகூன் அப்படி சொல்லியாச்சு, லகூனுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க எங்கன்னா, சில்கா லேக்கும் புலிகாட் லேக்கும் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இந்த லகூனுக்கு. ஓகேவா, அதாவது இந்த ஸ்பிட்டு ஃபார்ம் ஆகி ஸ்ப்ரிங் அந்த ஸ்ப்ரிங் பேஸ்னால பெண்ட் ஆகி டுவோர்ட்ஸ் த காண்டினென்ட்ல வந்து காண்டினென்ட் ஜாயின் ஆகி லகூனாக ஃபார்ம் ஆயிருக்கு, அப்படி ஃபார்ம் ஆனது அதெல்லாம். ஓகே, அண்ட் இந்த ஹெட்டிங்க்கு இது போகும்னு நினைக்கிறேன், இது டவுட்ஸ் தான் கேளுங்க. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து இது கேட்டிருந்தோம் இல்லையா, டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் எக்ஸாம் ரெடியாக ரெடியாக்கீங்களா கேட்டிருந்தோம் இல்லையா, அப்படி இன்கேஸ் யார் ரெடியாக இருந்தீங்கன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், நான் குரூப் ஃபார்ம் பண்ணலான் இருக்கேன். அநேகமாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த குரூப்புக்கான வாட்ஸ்அப் லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் போஸ்ட் வரைக்கும் வச்சுருக்கேன், அந்த நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் ஆனோன்னு அதை பார்த்து அந்த லிங்க் கிளிக் பண்ணால் ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துறேன். ஓகேவா, இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா வந்து டிஎன்பிசி நீங்கள் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கிலீஷ் வீடியோ கூட சொல்ல, தமிழில் மட்டும் சொல்லியிருக்கேன். அந்த நெக்ஸ்ட் தமிழ் வீடியோவில் வந்து இது அப்லோட் பண்ணுறேன் லிங்க்கை, நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய வீடியோஸை குரூப் பண்ணி ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணுனா பண்ணிக்கலாம். எனக்கு நீங்கள் மெயில் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் அதாவது என்ன கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ஐடிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ கிரேட் டே.